கிருஹஸ்தர்களுக்கு ஏன் உபாகர்மாவும் உற்சர்ஜனமும் கல்வி சம்பந்தமானவை என்றால் இவை வித்யாபியாசம் செய்யும் பிரம்மச்சாரிக்கு மாத்திரம்தானே இருக்க வேண்டும்? இதை எப்படி கிருஹஸ்தர்களுக்கும் சாஸ்திரத்தில் சொல்லியிருக்கிறது? இக்கேள்விக்கு பதில், பிராமணனுக்கு சாஸ்திரப்படியான கடமை அத்தியனம் செய்த பின் தான் படித்த பின் அத்தியாபனம் செய்வதாகும். தான் படித்ததை பிரித்தியாருக்கு சொல்லிக் கொடுப்பதாகும். ஒவ்வொரு பிராமணனும் இப்படி ஒரு சிஷ்யனுக்காவது சொல்லிக் கொடுக்கும் போது ஒவ்வொரு டேர்மையும் வேதோக்தமான உபக்ரமண உற்சர்ஜன கர்மாக்களோடு செய்து பரிசுத்தி செய்ய வேண்டியதாகிறது. கிருஹஸ்தனான பின் இவன் யாருக்கும் அத்தியாபனம் பண்ணவில்லை என்றாலும் கூட இவனுக்கே படித்தது மறந்து விடாமல் காப்பாற்றிக் கொள்ள வேண்டுமல்லவா? அதற்காக அவற்றை இப்படி இரண்டு டேர்மாக பிரித்து ஆதியில் கற்றுக்கொண்டது போலவே மறுபடி நெற்று போட்டு கொண்டிருக்க வேண்டும். இதற்காகவும் உபாகர்மாவும் உற்சர்ஜனமும் ஒரு கிருஹஸ்தன் பண்ண வேண்டியதுதான். தர்மசாஸ்திரங்களில் கிருஹஸ்த தர்மங்களை விவரிக்கிற பகுதியில்தான் உபாகர்மா உற்சர்ஜனம் ஆகியவை பற்றி சொல்லியிருக்கிறது. பிரம்மச்சரிய தர்மங்களை பற்றிய பகுதியில் அல்ல. கல்வி என்பதை ஈஸ்வர பிரீத்தியான ஒரு தபசாகவே நினைத்த காலமானதால் பிரம்மோபதேசத்துடன் ஆரம்பித்து அநேக விரதங்களை அவ்வப்போது அனுஷ்டித்தே அதை பூர்த்தி செய்தார்கள். பூர்த்தி செய்வதற்கு சமாவர்த்தனம் என்று ஒரு சடங்கு உண்டு. அது ஆன பின்தான் பிரம்மச்சாரி கல்யாணம் செய்து கொண்டு கிருஹஸ்தாசிரமம் ஏற்பது. உபாகர்மாவை சமாவர்த்தனம் ஆனவன் இன்ன முறையில் செய்யணும், ஆகாதவன் இன்ன முறையில் செய்யணும் என்று சில ஸ்மிருதிகளில் பிரித்து சொல்வதாலேயே இது சமாவர்த்தனம் செய்துவிட்ட கிருஹஸ்தனுக்கும் உரியது என்று தெரிகிறது. கற்றுக்கொண்டது மறந்து போகாமல் இருப்பதற்காக இதை தாரணம் என்று சொல்லியிருக்கிறது. கிருஹஸ்தனும் ஒரு ஸ்டூடெண்டாகவே அத்தியனாதிகளை பண்ணிக்கொண்டே இருக்க வேண்டும் என்று ஸ்மிருதிகளை இயற்றியுள்ள ரிஷிகளில் சிலர் ஸ்பஷ்டமாக சொல்லியிருக்கிறார்கள். இரண்டாம் பகுதியில் பிரம்மச்சரியம் என்ற உரையில் பிரம்மச்சரிய ஆசிரமம் என்னும் பிரிவு பார்க்க